வைட் டென்ஷன் இருக்கலாம். குமாரகாமினி நம்ம வீட்டில் இதை பற்றி பார்ப்போம்னா, ஸ்ரீ செவன்த்தி மூவிஸ் இவங்களோட தயாரிப்பில் ரா வெங்கட் அவர்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க கிடா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் லேயரை பற்றி சொல்லணும்னா, ஒரு தாத்தா வந்து தன்னுடைய பேரனுக்கு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறாரு. ஸோ அந்த பேரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கெத்தாக காட்டணும் அப்படின்ற அவருடைய ஆசையை நம்ம தாத்தா வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பல கனவோடு இருக்க அந்த பேரனோட கனவை நிறைவேற்ற அந்த தாத்தா எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாரு, அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல், இதில் நம்ம காளி வெங்கத் அவர் வந்து ஒரு கறிக்கடை வைக்கணும், தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு கறிக்கடை வச்சு ஆகணும்னு சொல்லி சில வேலைகள் செஞ்சுட்டு இருப்பார். ஸோ அவருடைய கடையை தொடர்ந்து ஒரு நாலு திருடருங்க வந்து ஆட்டியாக திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மூணு கதையும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் எந்தமாரி ட்ராவல் பண்ணுது அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூராமோ தாத்தா அவர் வந்து தன்னுடைய பேரனோட ஆசையை நிறைவேற்றதுக்கு எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாரு, அந்த ஆட்டை விற்கிறதுக்கு எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாரு. இந்த ஆடு வந்து சாமிக்கு நேர்ந்து விட்ட ஆடுனால யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த பூராமு தாத்தா வந்து தன்னுடைய பேரனோட ஆசை நிறைவேற்றதுக்காக இந்த ஆடியை விற்றாவது நமக்கு ஆசை எப்படியாவது புரட்டி தன்னுடைய பேரன் ஆசைப்பட்டதாக ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இதனாலே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தன்னுடைய பேரனுக்காக தன் தாத்தா எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்றது நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம காளி வெங்கட் அவர்கள் வந்து ஒரு கறிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்காருங்க. ஆனால் இவர் வந்து எப்பயுமே அந்த கடைக்கு வந்து லேட்டாக தான் போவார், லேட்டாக தான் வேலையை ஆரம்பிப்பார். அதனாலேயே அந்த கடையில் இருக்க ஓனரோட பையனுக்கு வந்து இவர் மேலே ஒரு காண்டு. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சின்ன தகராறு ஏற்படுத்தி இவரை வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை விட்டு நிற்க வச்சிடா அப்படி நம்ம காளி வெங்கட்ட ஒரு ரோஷத்தலோட, இந்த தீபாவளிக்கு உன் கடைக்கு எதிரில் நான் ஒரு கடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்போட கிளம்பி நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கடை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாரு. இவருக்கும் வந்து ஆடு தேவைப்படுது. ஸோ நம்ம பூராம் அவர்கள் வந்து ஆடு விற்க ட்ரை பண்ணுறாரு, நம்ம காளி வெங்கட் அவர்கள் வந்து ஆடு வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவங்களோட கதை இணையும் போது ஒரு திருடங்க, அதாவது நாலு திருடங்க வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் திருடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு பேரை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இந்த ஆடை விற்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த ஆடை வந்து தேட ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு நடுவில் ஒரு சின்ன காதல் கதை, இந்த படத்துக்கு இந்த காதல் கதை தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அந்த காதல் கதையும் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த காதல் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காளி வெங்கட் அவருடைய பையனுக்கு அவருடைய அத்தை பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வீட்லேயே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதனால வந்து இவங்க வந்து ஊரை விட்டு ஓடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த லவ் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம காளி வெங்கட் ஆசைப்பட்ட மாதிரியே கடை வச்சாங்களா இல்லையா, நம்ம பூராமா அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி தன்னுடைய பேரனுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. உண்மையாகவே நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா, சின்ன வயசில் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம எதிர்பார்க்குற அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா, அது வாங்கி கொடுத்தா எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கும், பட் வாங்கி கொடுக்கல எந்த அளவுக்கு சேட்னஸ் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில டைமில் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை கான்செப்டாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு ரா வெங்கட் அவர்கள். இந்த படத்தோட டைரக்டர் ரா வெங்கட் அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தை கொண்டு வந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு தீபாவளி அன்னைக்கு தன்னுடைய பேரனுக்கு வாங்கி கொடுக்க தனது தாத்தா எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாரு, தன்னுடைய பேரண்ட்ஸ் எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அசால் தான் இந்த ட்ரெஸ்ஸு தானே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துப்போம், பட் அதுக்காக அவங்க எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து நம்மளால் கொஞ்சம் யோசிக்க முடியாது. நம்ம அந்த வயசில் நம்ம யோசிக்கக்கூடிய இது விவரமாக. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விதத்தில் இவங்களோட இதுவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து அந்த சின்ன பையன் அவனுடைய கேரக்டர் அவர் பேசும்போதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும் இல்லை அவர் பேச விதமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சின்ன பையனோட அந்த இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டிஓபி ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இந்த அதிரடி தான்ற மாதிரி அதிரடியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த கதையை மூவ் பண்ணுற மாதிரியான மியூசிக்கை கொடுத்து ரொம்பவே இந்த படத்தோட கதையை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லாமல் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாகவே இந்த படத்தை வந்து மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு தீபாவளிக்கு தன்னுடைய பேரண்ட்க்கு செய்யணும்னு நினைக்கிற தாத்தாவோட சில பேரோட ஆசையாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா இல்லாத பேரனுக்கு வந்து தன்னுடைய தாத்தா எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணி சில விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணும்போது கூட இருக்க நிறைய பேர் வந்து சில நேரத்தில் உதவி பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்ல இதையும் கொண்டவங்க நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மனிதாபிமானம் உள்ள நிறைய பேர் வந்து இதில் ஹெல்ப் பண்ணுற விதமாக காட்டி இந்த படத்தை வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே வந்து இந்த தீபாவளி கொண்டாடும் போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே மிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒருவேளை அது பெரிய படங்களில் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா சின்ன படங்கள் இருக்கே அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கும் போது அதையும் போய் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மக்கள், நீங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.